இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 22ஆம் தேதி. அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதை தொடுத்து இந்த 7 நாள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 7 விதமான பலன்கள் கிடைக்க போகுது. அந்த 7 விதமான பலன்கள் என்ன, அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 7 நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த 7 நாளும் நடந்துக்குங்க. மே மாதத்தில் 4வது வாரத்தில் அடியெடுத்து நாளை நாள் வைக்க போகிறோம். ஸோ நாளை நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சார பார்க்கும்போது சூரியன் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. செவ்வாய் கடகத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மேஷ ராசியில் புதன் இருக்கிறாரு. மேஷத்தில் கூடவே குரு சஞ்சாரம் செய்கிறாரு. மிதுன ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. கும்பத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறாரு. மேஷத்தில் ராகுவும் இருக்கிறாரு. துளாராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் இந்த 7 நாளும் அந்தந்த ராசியில் பயணம் செய்கிறாங்க. வரக்கூடிய இந்த வாரம் கிரக மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் சுக்கிரன் வரக்கூடிய வாரம் மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்வார். ஸோ கன்னி துளா விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு இதனால் சந்திராஷ்டமம் ஏற்படும். ஸோ சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு என்று இருக்குது. அதனால் வரக்கூடிய வாரம் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க கவனத்தோடு தான் இருக்கணும். ஸோ இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன இன்னும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வார ராசி பலனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 7 நாள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த 7 நாள் நடந்துக்குங்க. பொதுவாக வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்கள், உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால இனி வரக்கூடிய இந்த 7 நாளும் உங்களுடைய நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும். இந்த மாதிரி அதிர்ஷ்ட டைம் கிடைக்கிறது எப்பயாவது ஒரு வாட்டி தான். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த 7 நாளை உங்களுக்கு தகுந்தாற் போல யூஸ் பண்ணிக்குங்க. ஸோ நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறக்கூடிய இந்த 7 நாளில் உங்களுடைய காரியங்கள் என்ன நடக்கணுமோ அதை நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நீங்கள் ஏற்பாடு செய்யறதுக்கேற்ப எல்லா காரியங்களும் தடையில்லாமல் உங்களுக்கு நிறைவேறும். அதே போல் கேட்ட இடங்களில் கூட பணம் கிடைக்காமல் இருந்த உங்களுக்கு பணம் உங்களுக்கு கைமாறாக கிடைக்கும். ஸோ பேங்க்லேயோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் இடத்துலையோ உறவினர்கள் இடத்துலையோ பணம் நீங்கள் கேட்டு வராமல் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் இந்த 7 நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கேட்ட இடங்களில் தடையில்லாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பாக எந்த ஒரு முடிவுகளும் இனி நீங்கள் தாராளமாக இந்த 7 நாள் எடுக்கலாம். 7 நாள் வியாபாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெற்றியை பொறுத்த வரைக்கும் வெற்றியில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, அக்கோர்ஸ் தாராளமாக முதலீடுகள் செய்யலாம். மொத்தத்தில் சூரிய பகவான் 6வது இடத்துல இருக்கிறது ஒரு அருமையான இடமாக கருதப்படுது. எப்பயாவது ஒரு சில டைம் தான் இந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்கும். இந்த 7 நாள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைத்திருக்கு. ஸோ தொழிலில் பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாள் புதிய புதிய முதலீடுகள் செய்து புதிய புதிய லாபத்தை பெருசாக பெறுங்க. ஸோ சூரியனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி.
ஸோ சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த ஏழு நாள் சாதகமான பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்திரனுடைய இடப்பயிற்சினால சாதகமான பலன் கிடைக்கும். அது யாருக்கு மெயினாக கிடைக்கும்னா ஆன்லைன் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் ஆன்லைனில் வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் தொழிலில் அபோகமான பலன் கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நீங்கள் செய்யலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதற்கேற்ப அமோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கமிஷன் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கூட அதில் அதிகமான முயற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஸோ கமிஷன் வியாபாரத்தில் பலன் கிடைக்கலையே அப்படின்ட்டு வருத்தப்பட்ட உங்கள் நிலை மாறப்போகுது. ஸோ சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திராஷ்டமாகவே இருந்தாலும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ கமிஷன் வியாபாரம், ஆன்லைன் வியாபாரம்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோகமாக இந்த ஏழு நாள் உறுதியாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வியாபாரங்கள்லாம் தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்க போகிறாரு. ஸோ செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்பவே கவனத்தோடு பெருமைப்படுற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா பிள்ளைகளால் பெருமை அடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. அந்த காரணத்தினால நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் தடை இல்லாமல் இருக்கும். ஸோ செவ்வாயால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இந்த ஏழு நாள் இருக்க போகுது. ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவான். ஸோ புதன் பகவானை பற்றி சொல்லணும்னா ஐந்தாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரு. அந்த காரணத்தினால சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் அடைவீங்க. அந்த மாதிரி தடுமாற்றம் அடைவரதை மட்டும் நீங்கள் இந்த ஏழு நாள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ தடுமாற்றம் இருக்கக்கூடிய டைமில் அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சூரியன் செவ்வாயிலாக சப்போர்ட் பண்ணுற வகையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் புதன் ஐந்தாவது இடத்துல இருக்கிறது சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படும். அந்த மாதிரியான தடுமாற்றம் ஏற்படக்கூடிய டைமில் மட்டும் அவசரப்படாமல் இருக்கிறது நன்மை தரும். அதே போல் குரு பகவான் கூட ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதாக இருந்தீங்கன்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதெல்லாம் கலந்து கொள்றதுனால எந்த வகையிலும் பாதிப்பு பிரச்சனை உங்களுக்கு வராது. அதே போல் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கு அதிக நீங்கள் செலவு செய்கிறதாக இருந்தால் கூட தாராளமாக செலவு செய்யலாம். பொருளாதாரம் உங்களுக்கு நிலையாக இருந்ததுன்னா மட்டும் அந்த மாதிரி செலவு செய்யலாம். இல்லைனா செலவு செய்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. அதே போல் சுக்கிரன் ஏழாவது இடத்துல இருக்கிறாரு. இந்த காரணத்தினால அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க நெருக்கம் காட்டக்கூடாது. அந்த மாதிரி காட்டுறது உங்களுக்கு மானபங்கமான பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஏழு நாள் தயவு செய்து பெண்கள்கிட்ட பேசுகிறத, அதுவும் நெருக்கம் காட்டுறத தவிர்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண செலவு செய்கிறதுனால விரைய கணக்கில் தான் போய் முடியும். அதனால் பண செலவு செய்கிறதுல உங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் செலவு செய்யலாம். இல்லைனா ஆடம்பரமான செலவுகளை கடன் வாங்கி செய்கிறதெல்லாம் தவிர்த்துக்குங்க. அப்படி நீங்கள் தவிர்த்துக்கலனா அதெல்லாம் விரைய கணக்கில் தான் போய் முடியும். ஸோ இந்த கிரகத்தை தொடர்ந்து அடுத்ததாக சனி மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் ரியல் எஸ்டேட் போன்ற இடங்களில் தொழில் செய்கிறதுனால நல்லபடியாக தொழில் நடக்கும். அதுவும் மணல் செங்கல் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு மகத்தான லாபம் இந்த ஏழு நாள் கிடைக்கும். அதனால் மணல் செங்கல் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தாராளமாக இப்போ புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சனியால் பண்ணலாம். ஸோ சனியை தொடர்ந்து அடுத்ததாக ராகு. ராகு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்கள் பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். கேதுவும் பதினோராவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் வராமல் இருந்த சில கடன்கள் வசூலாகி மன திருப்தி உண்டாகும். அதற்கு நீங்கள் பேசினீங்கனாவே போதும், உங்களுக்கு வசூலாகிரும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் சந்திராஷ்டம நாட்கள் வரக்கூடிய 24, 25 இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கு உச்சமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இந்த ஏழு நாள் இருக்கும். ஸோ என்ன மாதிரி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த வாரம் 7 நாள் என்ன மாதிரியான விஷயமோ அதற்கேற்ப பிளான் பண்ணிக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.